பொதுவா இந்தியாவில தேர்தல் அப்படின்னு சொன்னாலே அதுல மிகவும் சிறப்பா செயல்படுற கட்சி 100% அறுதியிட்டு சொல்லலாம் பாஜக. பாஜகவை தவிர மற்ற எந்த கட்சிகளாலையும் தேர்தல் நடவடிக்கைகள்ல அவ்வளவு சிறப்பா செயல்பட முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய தேர்தல் வியூகங்கள் இருக்கும். குறிப்பா 2014 பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்து இந்தியால பாஜகவின் சார்பாக பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுல தொடங்கி பாஜக பிரதமர் மோடிய இந்தியாவினுடைய மூளை முடுக்கெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க, மோடி மாடல், குஜராத் மாடல் அப்படின்ற விஷயங்களை எப்படி கடைக்கோடியில இருக்கிற இந்தியனுக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்கறத வச்சே தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு இந்தியாவில நடந்த பல்வேறு மாநில தேர்தல்கள்ல, சில மாநில தேர்தல்கள்ல அவங்க முறையா நடந்துக்கல, குறிப்பாக சில மாநில கட்சிகளுடைய ஆட்சிகளை கவிட்டுறது, உதாரணமா மத்திய பிரதேசனுடைய ஆட்சி, கர்நாடகாவுடைய, இதுக்கு முன்னாடி குமாரசாமி முதல்வராக இருந்தப்ப கவுக்கப்பட்ட ஆட்சி, இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல சில விஷயங்கள் பண்ணாலும் அவர்கள் வெற்றி பெற்ற பெரும்பான்மையான மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதிகமான எம்எல்ஏக்களை வந்து பெற்று ஆட்சி அமைச்சாங்க அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. காரணம் அந்த அளவுக்கு அவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு மாநிலத்துல 4 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக ஒரு 1.5 கோடி மக்களுடைய வாக்குகளை பெற்றிருப்பாங்க, மீதி வந்து ஒரு 2.5 கோடி வாக்குகள் இருக்குன்னா அந்த 2.5 கோடி வாக்குகள் 2 அல்லது 3 பிரிஞ்சு பாஜக அதிகமான தொகுதியில ஜெயிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் வந்து அவங்களுடைய தேர்தல் வியூகங்கள் இருக்கும். அதாவது எதிரணியினரை பிளவுபடுத்துறது ஒரு விதம், இன்னொன்னு எதிரணியினர் ஆபத்தானவர்கள், அவங்க மேல என்னவெல்லாம் குற்றம் சாட்டு வைக்க முடியுமோ, இல்ல அவங்களை வந்து தேர்தலில் வந்து செயல்பட விடாம தடுக்க முடியுமோ, இல்ல குறிப்பிட்ட தொகுதிகளில் எதிராளிகளே இல்லாம வெற்றி பெற முடியுமா, இல்ல ஜெயிச்சவங்க யாராவது இருந்தா அவங்கள நம்ம பக்கம் சேர்த்துக்க முடியுமான்னு சொல்லி அத்தனை வியூகங்களையும் வகுத்து தேர்தலில் வெற்றி அது மட்டுமே இலக்கு, அதற்காக எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படின்ற அளவுக்கு பாஜக மிகவும் சிறப்பாகவே செயல்படுவாங்க தேர்தல்னு வந்துட்டா. அப்படிப்பட்ட பாஜக 2024 அதை போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பாஜக இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. 2024 தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வரை இந்தியாவில அடுத்து ஆட்சி அமைக்க போறது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையோ இல்ல வேற ஏதேனும் ஒரு இடத்திலயோ கேட்டீங்கன்னா அது பாஜக அப்படின்னு தான் சொல்லி உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். அதே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்தியா கூட்டணியுடைய கூட்டணி கட்சிகள் தொகுதி உடன்பாடை ஏற்படுத்தி எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை சீட்டு அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வகுத்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு 1ஆம் கட்டம் 2ஆம் கட்ட தேர்தல்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இந்தியாவில வந்து பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அமைக்கும், இந்தியா கூட்டணிக்கும் வாய்ப்பு இருக்கு, பாஜக கூட்டணிக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ ஆரம்பிக்கப்பட்ட பொழுது பாஜக தான் வரும் அப்படின்ற மாதிரி இந்த தேர்தல் தொடங்கி இப்ப 2 கட்ட தேர்தலுக்கு பிறகு எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னா பாஜகவும் வரலாம், இந்தியா கூட்டணியும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்தமான மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்க கூடியதாக வந்திருக்கு. எப்படி இந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்துச்சு? பாஜக தன்னுடைய திட்டங்களை ரொம்ப தெளிவாவே வச்சிருப்பாங்க. எப்படி சொல்றதுன்னா சாமானிய பதில் பாஷையில சொன்னா இறங்கி அடிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கேள்வியும் சரி பதிலும் சரி அவங்க பக்கத்துல இருந்தே உருவாக்கப்படும், அதை நோக்கியே தேர்தல் களம் நகரும். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விஷயம் பேசுவாரு, அதற்கு எதிர்கட்சியினர் கவுண்டர் கொடுப்பாங்க, அடுத்து அவர் தான் பேசுவார், அவர் எந்த காயினெல்லாம் மூவ் பண்றாரோ அதை பின்தொடரதான் முடியும் எதிர்கட்சியினர்னால. இப்படி இருந்த பாஜகவினுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி கடந்த 10 வருடங்கள்ல நாம பார்க்காத விதமா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியே வருது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் எதை பற்றி விமர்சனமாக எடுக்கிறார்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தேர்தல் அறிக்கையை தான் பிரதமர் மோடி அவர்கள் விமர்சனத்துக்கு எடுத்துக்கிறாரு, பிரச்சார யுக்தியாகவும் பயன்படுத்துறாரு. இப்ப இதுல என்ன பிரச்சனை உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரசும் தன்னுடைய பிளஸ் ஆக அதனுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கூறுறாங்க, பிஜேபியும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு ஓட்டு போடக்கூடாது, எதனாலனா அதனுடைய தேர்தல் வாக்குறுதி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை தான் பிரச்சாரம் பண்றாங்க. சோ பிளஸ் ஆர் மைனஸ் எதா இருந்தாலும் சரி ஆக மொத்தம் அந்த இடத்துல என்ன இடம் பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தான் பாஜகவினராலும் பரப்பப்படுகிறது, காங்கிரஸ் கட்சியினராலும் பரப்பப்படுகிறது. சோ பாஜக இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஏன் எடுக்கணும்? பாஜக கிட்ட கடந்த 10 வருடங்களாக தாங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது என்னவெல்லாம் செய்தோம் அப்படின்ற பெரிய பட்டியல் இருக்கு. பாஜகவும் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கு. அந்த தேர்தல் அறிக்கையை பற்றி பாஜக பெரும்பாலும் பேசிக்கொள்ளவே இல்லை, குறிப்பா பிரதமர் மோடி அவர்கள் பெரும்பாலும் அதை பற்றி பேசிக்கொள்ளல. அதற்கு மாறாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில என்ன இருக்குன்ற டீடைல தான் அவர் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பா காங்கிரஸ் கட்சியில இந்த பெண்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம் வருஷத்துக்கு, இந்த பட்டதாரி இளைஞர்கள், இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்களுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் கிடைக்கும்ன்ற விஷயங்கள்லாம் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பாஜக தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு போய் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை நேரடியாக தாக்கியது. பொதுவா வந்து பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுடைய விவகாரங்களை பற்றி தனிப்பட்ட முறையில ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பேச மாட்டாரு. குறிப்பா வளைகுடா நாடுகள்ல நல்ல நட்பு பேணக்கூடிய ஒரு நபர் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், அமீரகமாக இருக்கட்டும், இப்படி இஸ்லாமிய நாடுகள் மீது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக்கிங் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காவே தன்னுடைய
பாண்டிங்க அங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். கடந்த 10 வருடங்கள்ல இதை போன்று பேசி நம்ம பார்த்திருக்கே முடியாது. பிரதமர் மோடி இப்படி பேசுவாரா நம்ம கெஸ் பண்ணிருக்கே மாட்டோம். அவரே டைரக்டா அட்டாக் பண்ணதை வந்து பாஜகவிற்கு, குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் போன்ற மாநிலங்கள்ல இஸ்லாமியர்கள் கூட பாஜகவுக்கு ஓட்டளிக்க கூடியவங்களா இருந்தாங்க. அவங்க வந்து டோட்டலா இந்த விஷயத்துல வந்து பிரதமர் மோடி பேசினவுனே பேக் அடிச்சிருக்காங்க. 3rd கட்ட தேர்தல் மே 7ஆம் தேதி 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய 95 இடங்களுக்கு நடைபெற இருக்கு. அதற்கான பிரச்சாரமும் ஓஞ்சிருச்சு. இந்த 3rd கட்ட தேர்தலில் கால் வைக்கும் போது பாஜகவிற்கு சொதப்பல் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. காரணம், இந்த 3rd கட்ட தேர்தல் குறிப்பாக நடைபெறக்கூடிய கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற எல்லா மாநிலங்களையும் பாஜகவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. கர்நாடகாவில் 2rd கட்டத்தில் ஒரு 14 தொகுதிகளுக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு. 3rd கட்டத்தில் இன்னொரு 14 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற போகுது. கரெக்டாக இந்நேரத்தில் 2976 ஆபாச வீடியோக்கள் நிறைந்த ஒரு பென்ட்ரைவ் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா அவர்களின் பேரன் கர்நாடகா மாநிலத்தின் ஹசன் தொகுதியில் போட்டியிடுறாரு, அவர் புறத்திலிருந்து பாலியல் சர்ச்சைக்கான வீடியோக்கள் வந்து வெளியே வருது. இது வந்து கர்நாடக அரசியல் ஒரட்டி போட்டிருக்குன்னே சொல்லலாம். காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயம் ஏற்கனவே பாஜகவுக்கு தெரியும், இவங்க தெரிஞ்சுமே இவங்க கூட்டணி வேட்பாளருக்கு வந்து பிரதமரே வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியும், இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும், மாநில அரசுக்கு தெரியும், இதை தெரிஞ்சோன்னே தேர்தல் காலம் வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாஜகவும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினாலும், மக்கள் மத்தியில் வந்து என்ன ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த நபர் ரேவணா பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கியிருக்காரு, இவர் யாரோட கூட்டணியில் இருக்காருன்னா பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க, பிரதமர் மோடி அவர்களே வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் கர்நாடகால மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே இந்த விஷயம் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ மக்கள் வந்து ஜேடிஓ கூட்டணிக்கு வந்து கர்நாடகால வாய்ப்பளிக்க இருந்த வாய்ப்பு நிச்சயமாக தவறி போயிருக்கு. ஒரே ஒரு குண்டுதான் மொத்தமும் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி இந்த ரேவண்ணா வச்ச அந்த ஒரு பென்ட்ரைவ், அதுல இருந்த ஆபாச வீடியோக்கள், கர்நாடகால இருந்த பாஜகவினுடைய அந்த இலக்கை அவங்க அடைய முடியாம தள்ளிவிட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது போக இதுவரையும் தன்னுடைய ஓட்டர்களாக இருந்த ராஜ்புத்திர சமூகத்தை பற்றி பாஜகவினுடைய முக்கியஸ்தர் பேசின ஒரு பேச்சு பாஜக எதிரான ஒரு பூமராங்கவே மாறி இருக்கு. குறிப்பா இந்த சமூக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல, ராஜஸ்தான் கூட சொல்லலாம், ராஜஸ்தானோட மாநிலங்கள்ல வந்து செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், இந்த சமூக மக்கள் தொடர்ந்து பாஜகவிற்கு வாக்களித்து வந்த மக்கள், இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. சில இடங்கள்ல நாங்க பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியே வந்து அவங்க பிரச்சாரமே பண்ணிருக்காங்க. குஜராத்ல கூட பாஜகவினுடைய வாக்கு வங்கிய பாதிக்கக்கூடியதாக இருக்கு. இது போக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வாக்குறுதியில வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு, அப்புறம் இடஒதுக்கீடு, அதுல வந்து 50% உச்சவரம்பு, இது வரைக்கும் இருக்கிற இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% உயர்த்துவோம் அப்படின்னு அவங்க சொன்னது, இதெல்லாம் பாஜகவிற்கு ஒரு மைனஸாவே அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள், இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கி பேசியது, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, இன்னொரு பக்கம் திடீரென வெளிவந்த இந்த ஆபாச வீடியோக்கள் சம்பந்தப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லி பல்வேறு பக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு ஒரு செக் நிறைந்ததாகவே இந்த தேர்தல் களம் போய்கிட்டு இருக்கு. எதை நினைத்து பாஜகவினர் வந்து 7 கட்டங்களாக தேர்தல் நடக்கும், அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இந்த 7 கட்ட தேர்தலில் ஒவ்வொரு கட்டத்திலையும் பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜியும் எதிர்கட்சிகளுடைய ஸ்ட்ராட்டஜியும் பார்க்கிறப்ப பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் மேலே எழுந்து வரல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் அவங்க தன்னுடைய பிரச்சார யுக்தியை மாத்திக்கிட்டே இருக்கிறதுல தெரியும். இப்ப சென்ற முறையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி 2014 பிரச்சாரம் பண்றப்ப நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், வளர்ச்சிக்கான இந்தியா, குஜராத் மாடல், நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா இந்தியாவை வந்து வளர்ச்சிக்காக நகர்த்துவோம், வேலையின்மையை போக்குவோம், அந்த மாதிரி ஒரு ஒரே ஃப்ளோவா தான் போயிட்டு இருப்பாங்க. நீட்டா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து முடிகிற வரையும் ஒரே ஃப்ளோவா முடிப்பாங்க. 2019 புல்வாமா தாக்குதல், இந்த மாதிரி விவகாரங்களை ஒரே ஃப்ளோவா கொண்டு போய் முடிச்சாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து தமிழ்நாட்டில் பேசுறப்ப கச்சத்தீவு விவகாரம், தமிழ்நாடு தானதுக்கு அப்புறம் கச்சத்தீவு விஷயங்கள் அப்படியே டோட்டலா மறைஞ்சிருச்சு. அதன் பிறகு இஸ்லாமியர்கள் மீதான நேரடியாக அந்த சமூக மக்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்து அவங்க காசை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க, உங்ககிட்ட 2 மாடுகள் இருந்தா 1 மாடை வந்து கொடுத்துருவாங்க, சொத்துக்களை பிரித்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இப்பெல்லாம் போயிட்டு இருக்கப்ப, அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து பாகிஸ்தான் ஆதரவு தெரிவிக்குது, அங்க உள்ளவங்க பாருங்க அவர் வரணும்னு சொல்லி, பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தி வரணும்னு சொல்லி விரும்புது அப்படின்ற மாதிரியான பேச்சு. அதன் பிறகு 3rd கட்ட தேர்தலுக்கு முன்பு நீங்கள் யார் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாக்களிக்க போறீங்க, இந்தியாவில் உள்ளவர்களா பாகிஸ்தானில் உள்ளவர்களா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விளம்பர பேனர், அதுக்கு கூட காங்கிரஸ் வந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கடிதம் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்ட தேர்தலும் நடக்க போகும்போது ஒவ்வொரு விஷயமான ஸ்ட்ராட்டஜி மாறிக்கிட்டே இருக்கு. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மாறுது, வேற வேற விஷயங்களை எடுத்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ 3rd கட்ட தேர்தலுக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதே மாதிரி போகுமா மாறுமான்றது தெரியல, பார்ப்போம் தொடர்ந்து. ஸோ அவங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகள் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை ஒரே மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. எப்படி கொண்டு போகிறாங்கன்னா வேலையின்மை, விலைவாசி உயர்வு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் போகிறாங்க. பாஜக தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு அவங்க கிட்ட தான் உளவுத்துறை இருக்கு,
அவங்க கிட்டதான் இந்தியாவினுடைய சக்தி மிக்க அதிகாரம் மிக்க அத்தனை துறைகளும் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஓரளவு கருத்து கணிப்புகள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வைத்து நம்ம போற ரூட்ல வந்து நம்ம ரூட்டை மாத்த வேண்டியது இருக்கு, ஓட் பேங்க் நம்ம எடுக்கணும்னா அப்படின்னு சொல்லி மாத்துறதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. இதுல குறிப்பா வந்து சொல்லணும்னா, இன்னும் பாஜகவினுடைய வாக்கு வங்கியை வீழ்த்தக்கூடிய காரணிகளாக இருக்கிறதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கைது, அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் அவருக்காக மேற்கொள்ளும் பிரச்சாரம், ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் மனைவி அவர்கள் கல்பனா சோரன் அவர்கள் பாஜகவிற்கு எதிராகவும் தன்னுடைய கட்சிக்கு ஆதரவாகவும் மேற்கொண்டிருக்கும் பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிளஸாவே அமைஞ்சிருக்கு. இதுவரை நாம பார்த்த ஒரு பாஜகவினுடைய தேர்தல் யுக்திகள் போல 2024க்கான தேர்தல் யுக்திகள் இல்லை அப்படின்றது இதுவரை நடந்து முடிந்த இரண்டு கட்ட தேர்தலையும் வெட்ட வெளிச்சமா தெரியுது. இப்ப மூன்றாவது கட்ட தேர்தலை நோக்கி நம்ம நடந்திருக்கோம். மூன்றாம் கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு, ஏழு மேட்ச் மாதிரி ஆகி போயிடுச்சு, ஏழு கட்டங்கள் இருக்கு. ஸோ மூன்று கட்டங்கள் முடிந்திருக்கு, இன்னும் நான்கு கட்டங்கள் இருக்கு. ஸோ பாஜகவை நம்ம இப்பயும் குறைச்சு மதிப்பிட முடியாது. அவங்க நிச்சயமாக வேற ஸ்ட்ராட்டஜி எடுத்து தேர்தல் வியூகங்களை அமைத்து தேர்தலுடைய போக்கையே வேற மாதிரி மாத்துவாங்களா அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து இணைந்திருங்க, நாங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இதுவும் நன்றும் சேனலுக்கு ஆதரவு அளியுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் நோட்டிபிகேஷன் பட்டனை அமைக்கோங்க. நன்றி.